பாரம்பரிய உணவகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு முருங்கைக்கீரை பொரியல் அதை கறி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ பண்ண போகலாம். முருங்கைக்கீரை கறி பண்ண போகிறோம், பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயை விட்டுக்கோங்க, ஓரளவுக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. அதாவது வெங்காயம் வதங்கணும் அந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, வரமிளகாய், வாசனைக்கு பெருங்காயம், பொடியாக நறுக்கிய வெங்காயம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த முருங்கைக்கீரையை போட்டுடலாம். துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடணும். இந்த மாதிரி போட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு பருத்து பருத்திட்டு உப்பை வந்து இப்போ போடாதீங்க, ஏன்னா கீரையானது சுண்டி போகும். நம்ம வந்து உப்பு கரெக்டான அளவு தெரியாது, உங்களுக்கு சுண்டி போகும்போது நம்ம அந்த உப்பை போட்டு கழுவிட்டு எடுத்துடலாம். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா கூட போனாலும் குறைச்சி போனாலும் கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் தண்ணியை தெளித்து மூடி வச்சுருங்க. ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணியை விட்டுடுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கறி ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். நல்லா சுண்டி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம உப்பு போட்டுருவோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்புக்கு கீரை வந்து உப்புக்கு பார்த்து தான் போடணும், ரொம்ப கரிச்சு போயிடும். நல்லா தண்ணிலாம் வத்திருச்சுங்க முருங்கைக்கீரை. நான் தேங்காய் உப்பு போட்டுடலாம். அவ்வளோதான், முருங்கைக்கீரை கறி ரெடி. முருங்கைக்கீரை அவ்வளோ சத்துகள் இருக்குங்க, ரொம்ப கண்ணுக்கு நல்லது. அந்த வயிற்று புண்ணுக்கு எல்லாத்துக்குமே இந்த முருங்கைக்கீரை மருத்துவ குணமானதுங்க. சூப்பரான முருங்கைக்கீரை கறி ரெடி. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.